ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோரும் வெல்கம் பேக் டு மை வீடியோ. சென்னிக்குடையில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, புக்கை திறக்கிறப்ப அந்த புக்கிலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல். ஸோ அந்த அழகான ஸ்மெல் வந்து புக்கிலேருந்து எப்படி வருது, அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்னன்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ புது புக்கை கம்பேர் பண்ணுறப்ப பழைய புக்கில் அதிகமான ஸ்மெல் வரும். ஸோ அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் வந்து நம்ம எங்கேருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரத்தில் இருந்தால் தயாரிக்கிறோம். ஸோ மரத்தில் வந்து பேசிக்காகவே செல்லுலோஸ் அண்ட் லிக்னின் இந்த ரெண்டு ஆர்கானிக் பாலிமர்ஸும் இருக்கும். ஸோ செல்லுலோஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பிளான்ஸில் உள்ள செல்வால்ஸில் அந்த செல்லுலோஸ்ன்ற ஆர்கானிக் பாலிமர் இருக்கும். அதுக்கு அடுத்த உள்ள லேயர் தான் அந்த லிக்னின். ஸோ இந்த லிக்னினோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செல்வால்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி அந்த மரத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறது தான் இதோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சில மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு புயல் அடித்தாலும் சாயவே சாயாது. ஸோ இது எதனாலும் கேட்டிங்கன்னா, அந்த லிக்னின் ஆர்கானிக் பாலிமர் என்ன பண்ணணும், அந்த செல்வால்ஸ்லாம் கம்பைன் பண்ணி அந்த மரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதனால தான் அந்த மரம்லாம் ஈஸியாக சாயாது. ஸோ இந்த லிக்னினோட வேலை அது மட்டும் கிடையாது, தேவையான அளவு வாட்டரை மட்டும்தான் அந்த பிளான்ஸ்க்கு கொடுக்கும், ரிமைனிங் வாட்டரை வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காது. ஸோ பேப்பரில் வந்து பேசிக்காகவே இந்த செல்லுலோஸ் அண்ட் லிக்னின் இந்த ரெண்டு ஆர்கானிக் பாலிமர்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வருஷங்கள் ஆவாக என்ன ஆகுதுன்னா, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரு, மாய்ஸ்சரு, அது மட்டும் இல்லை இந்த சன்லைட்டோட ரியாக்ட் ஆரம்பிக்குது. ஸோ ரியாக்ட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உடைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த செல்லுலோஸும் லிக்னினும் என்ன ஆகுதுனா, பிரேக் டவுன் ஆரம்பிக்கிறப்ப சில வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா, எந்தெந்த காம்பவுண்ட்ஸ்லாம் ஈஸியாக நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு எவாப்ரேட் ஆகுதோ அதுதான் நம்ம வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கெலாம் ஹை வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபியூல் எடுத்துக்கோங்களேன், ஃபியூல் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு ஓப்பன் பண்ணி வச்சுனா ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும். ஸோ இதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஹை வேப்பர் ப்ரெஷர் இருக்கனால தான். ஸோ இதுதான் நம்ம வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தில் பென்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் ஸ்மெல் தரும், பென்சால்டியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதாம் ஸ்மெல் தரும், அடுத்து வந்து வெனிலின்ற கெமிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெனிலா ஸ்மெல் தரும். ஸோ இந்த மாதிரி சில ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உடையிறப்ப பேப்பர்லேருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் நமக்கு ஒரு அழகான ஸ்மெல் வந்து இந்த பழைய புக்கிலேருந்து வருது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சயின்ஸ்ன்றது இதுதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.